Hello everyone, welcome to Code and Test, a team of full stack developers and security analysts. In this video, we will start with the series. So, what we are going to talk about in the thumbnail is social engineering. So, social engineering is the word videos that we use in the So, if you work out, so we can access a game. So, we are going to talk about the series. So, concept is the concept of social engineering. DNS, so domain name server. ஸோ டொமைன் நேம் சர்வர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ நான் இங்கே www.facebook.com அப்படின்ற சைட்டை ஃபார் எக்ஸாம்பிளில் இந்த சீரீஸை சொல்லணும் சரிங்களா ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு சைட் வச்சுருக்கீங்க ஸோ ஃபேஸ்புக்கை போட்டு நம்ம என்டர் கொடுக்குறோம் ஸோ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா facebook.com தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டேன் பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ facebook.com அப்படின்றது டொமைன் நேம் ஸோ டொமைன் நேமுக்கு பின்னாடி ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ அந்த ஐபி அட்ரஸ்க்கு பதிலாக நம்மளோட ஐபி அட்ரஸ்க்கு ரீடைரக்ட் பண்ண போகிறோம் ஸோ facebook.com போட்டு சர்ச் பண்ணால் நம்மளோட ஐபி அட்ரஸை ரீடைரக்ட் பண்ணி நமக்கு வர வைக்க போகிறோம் ஸோ அதை வச்சு என்ன பண்ண முடியும் ஸோ facebook.com மாதிரியே ஒரு க்ளோன் சைட் நம்ம பண்ணலாம் ஸோ பண்ணதுக்கப்புறம் ஸோ அதில் அவங்களோட க்ரெடென்ஷியல்ஸை போடுவாங்க இல்லையா அப்சல்யூட்டாக ஸோ ஃபேஸ்புக்கும் அவங்க சர்ச் பண்ணி என்டர் பண்ணுறாங்க ஸோ ஃபேஸ்புக் மாதிரியே இருக்க க்ளோன் வெப்சைட்குள்ளே அவங்க போகிறாங்க ஸோ அப்சல்யூட்டாக அவங்க போட தான் செய்வாங்க அவங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் இல்லையா ஸோ உங்களோட க்ரெடென்ஷியல்ஸை போட்டு என்டர் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ரீடைரக்ட் ஆகிற போர்ட்டில் எப்படியுமே SSL ஸ்ட்ரிப்பிங் பண்ண தான் போகும் ஸோ SSL ஸ்ட்ரிப்பிங் பண்ணால் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டேட்டா நான் என்கிரிப்டட் ஃபார்மெட்டில் இருக்கும் ஸோ அந்த க்ரெடென்ஷியல்ஸை நம்ம ஈஸியாக கெயின் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் சிஸ்டம் நெட்ஒர்க் இப்படி தான் ஒர்க் ஆகும் சரிங்களா ஸோ இதுக்காக எனக்கு ரெண்டு விஷயங்கள் தேவைப்படுது ஸோ நான் என்னோட லினக்ஸ் சிஸ்டம்லேருந்து தான் பண்ண போகிறேன் ஸோ என்னோட லினக்ஸ் தென் 8.1 மிஷின் ஸோ இது ரெண்டுமே எனக்கு தேவை ஸோ அட்டாக்கர் அப்படின்றது லினக்ஸ் அதோடைய விக்டிம் அப்படின்றது 8.1 மிஷின் சரிங்களா ஸோ ஸ்டாண்ட் அப் ஸ்லோ ஸோ நான் நிறைய வச்சு மிஷின்ஸ் ரன் பண்ணிட்டுனால இப்படி வருது ஸோ லினக்ஸ் ஃபெடோரா 8.1 இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே வெர்ச்சுவல் பாக்ஸில் ரன் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ அதனால ரொம்ப ஸ்லோவாக இருக்குது வேறு இல்லை பட் ரியல் டைமில் உங்களுக்கு இவ்வளோ இந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்காது சரிங்களா ஸோ இப்போ லினக்ஸ் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐ ஹாவ் டு கனெக்ட் மை இன்டர்நெட் ஏன் இன்டர்நெட் இல்லைன்னு பார்க்கலாம் ஸோ நெட்ஒர்க்கில் போய் செக் பண்ணுறோம் ஸோ ஒயர்லெஸ் கன்ஃபிகரேஷனில் இருக்குது ஸோ அந்த ஒயர்ட் கன்ஃபிகரேஷனை மாற்றிட்டேன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ விர்ச்சுவல் பாக்ஸில் இருக்கிற எந்த சிஸ்டமாக இருந்தாலும் சரி பேசிக்கலி லினக்ஸ் சிஸ்டமாக இருந்தால் அதுக்கான ஒயர்லெஸ் அடாப்டர் அண்ட் ஒயர்லெஸ் டிரைவர்ஸ் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகி இருக்காது நம்ம இன்ஸ்டால் பண்ணாலும் அதை ஆக்சப்ட் பண்ணிக்காது ஏன்னா அதுக்கு ஹார்ட்வேர்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சி சரிங்களா ஸோ அதனால் நம்ம எக்ஸ்டர்னலாக டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ இன்டர்நெட் ஒர்க் ஆகுதான் பார்க்கலாம் ஸோ பிங் google.com ஸோ இட்ஸ் ஷோயிங் சம் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக இன்டர்நெட் ஒர்க் ஆகுது ஸோ நம்ம எந்த ரவுட்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விரும்புகிறோம் ஸோ எதை நம்ம ரீடைரக்ட் பண்ணுற விரும்புகிறோமோ ஸோ அந்த ரவுட்டருக்கான டிஃபால்ட்டான பேஜ்குள்ளே போகிறோம் ஸோ இந்த யூசர் நேம் அண்ட் க்ரெடென்ஷியல்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம போன சீரீஸில் சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ ரவுட்டர் எக்ஸ்பெக்டேஷன் காம்ப்ரமைஸ் ரவுட்டர்ஸ் இந்த மாதிரி சீரீஸில் நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம் ஸோ அதை பார்க்கல அப்படின்னா நான் எப்படி கொடுங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுற யூசர் நேம் அண்ட் க்ரெடென்ஷியல்ஸ் நான் எங்கேருந்து கெட் பண்ணேன் அப்படின்றது தெரியும் சரிங்களா ஸோ இந்த கம்ப்ளீட் லினக்ஸ் கோர்ஸே ஒரு செயின் லிங்காக தான் போகும் ஸோ ஒன்றுத்தையும் நீங்கள் பார்த்து உங்களால் ஈஸியாக செக்அவுட் பண்ணி பார்க்க முடியும் சரிங்களா ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் உள்ளே போனதுக்கப்புறம் என்னோட டிபி லிங்க் அப்சல்யூட்லி ஸோ எனேபிள்டு ஸோ ஃபயர் வால் அண்ட் எஸ்பி அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஸோ ஃபயர் வால்னால் என்ன அப்படின்னு நான் ஆல்ரெடி தெரியும் ஸோ இந்த ஃபயர் வால் எனேபிள்டு இருக்குது ஸோ அது நம்மளுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது ஸோ ஃபயர் வால் நம்ம வந்துட்டு இன்டர்நெட் டூ நம்மளுக்கு எந்த விஷயத்தையும் பண்ண போகிறது கிடையாது ஸோ இன்டர்நெட்லேயே நம்ம இன்னொரு விஷயத்தை ரீடைரக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால ஃபயர்வால் பெரிய ப்ராப்ளமாக இருக்க போகிறதில்லை சரிங்களா ஸோ இதில் சம் ஆஃப் த செட்டிங்ஸ்லாம் இருக்குது ஸோ ஏசிஐ விபிஏ செட்டிங்ஸ் விர்ச்சுவல் சர்க்கியூட் செட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காட்டும் ஸோ இதில் என்னன்னு சரியாக தெரியாமல் நம்ம இதில் இன்வால்வ் ஆக வேணாம் சரிங்களா ஸோ நம்மளுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக்கான ஐபி அட்ரஸ் டிஃபால்ட்டாகவே கால் லினக்ஸில் இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ் டைனமிக் ஐபி அட்ரஸ் ஸோ டைனமிக் ஐபி அட்ரஸ்னா என்ன ஸோ நம்மளோட லொக்கேஷனை ஹை பண்ணுறதுக்காக டைனமிக் ஐபி அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் லினக்ஸ் ஸோ அதனால தான் ஹைலி செக்யூர்டாக இருக்குது ஸோ அந்த ஐபி அட்ரஸை நம்ம ஸ்டாட்டிக்காக மாற்றணும் ஸோ ஸ்டாட்டிக்காக மாற்றணும் அப்படின்னு நம்ம வீப்என் யூஸ் பண்ணலாம் ஃபார் சம் ஆஃப் த மெத்தட்ஸ் இருக்குது ஸோ அதை நான் வீடியோஸில் ஆல்ரெடி பேசியிருக்கேன் ஸோ அதை ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே இப்போ நான் யூசர் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ யூஸ் யூசர் டிஸ்கவர் டிஎன்எஸ் செக் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட லினக்ஸோட
ஐபி அட்ரஸா இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ பிரைமரி டிஎன்எஸ் சர்வரா 192.168.1.102 ஸோ இதுதான் என்னோட பிரைமரி அட்ரஸா நான் போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ இதுதான் என்னோட அட்டாக்கிங் மிஷின். ஸோ இதுதான் நான் பிரைமரி அட்ரஸா போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ செகண்ட் டிஎன்எஸ் சர்வர், ஸோ செகண்டரி டிஎன்எஸ் சர்வர் அப்படின்றது ஜெனரலாகவே ஒரு ஹைலி செக்யூர்ட் சர்வராக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் எவர் ஐ வாண்ட், ஸோ நீங்கள் என்ன வேணாலும் போடலாம். ஸோ வாட் எவர் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன ஐபி அட்ரஸ் தேவையோ ஸோ அந்த ஐபி அட்ரஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவையானது பிரைமரி டிஎன்எஸ் சர்வர் மட்டும்தான். ஸோ பிரைமரியாக நம்மளுக்கு தான் கனெக்ட் ஆகும், நம்மளால கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா தான் செகண்டரி இருக்கும் சரிங்களா. ஸோ சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ்னா 8.8.8.8. ஸோ இது வந்துட்டு கூகுளோட டிஎன்எஸ் சரிங்களா. ஸோ கூகுள் நான் இது வரைக்கும் பார்த்ததே ஹைலி செக்யூர் டிஎன்எஸ் சர்வர் தான் கூகுள் அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. எக்ஸாக்ட்லி அதனால தான் வேர்ல்டு என்ன ஃபோன் பண்ணி இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இந்த டிஃபால்ட்டான 8.8.8.8 அப்படின்ற ஐபி அட்ரஸை நான் இங்கே போட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வேறு எந்த சேஞ்சஸுமே இங்கே தேவைப்பட போகிறதில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க டொமைன் நேம் ரீடைரக்ட் ஆகும், எங்கே ரீடைரக்ட் ஆகும் அவங்களோட ஐபி அட்ரஸ்க்கு. ஸோ அவங்களோட ஐபி அட்ரஸ் பண்ணிதான் அந்த இடத்துல நம்மளோட ஐபி அட்ரஸை அங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இந்த ரவுட்டரில் நம்ம இதை பண்ணுறோம், ஏன்னா ரவுட்டர் வழியாக தான் இன்டர்நெட் கனெக்ஷன் வரும். இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இப்போ நார்மலாக இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து டெஸ்ட்.காம் அப்படின்ற ஒரு இன்டர்நெட்ல பேஜ் அவங்களால சர்வ் சரிங்களா. இந்த கான்செப்ட்லாம் தெரியவா புரியல அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். ஸோ அந்த சீரீஸில் எப்படி நெட்ஒர்க்கிங் ஒர்க் ஆகுது, ஸோ ரவுட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இன்டர்நெட் எப்படி நம்ம கிடைக்கிது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளியராக சொல்லியிருப்போம் சரிங்களா. ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ சம் த ரீசன்ஸ் சேவாக லேட் ஆகுது. ஸோ சேவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் மறுபடியும் நம்ம லினக்ஸ் சிஸ்டம் வாங்க. லினக்ஸ் சிஸ்டம் வந்துட்டு கிளியர். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்னோட விர்ச்சுவல் பாக்ஸ் அண்டு 8.1 மிஷின் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன். பட் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவைப்படும், காலிங் லினக்ஸ் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.